அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஹரியர சிவன். என்னோட ஊரு ஒசரவிலை. என்னோட அப்பா பேர் தங்கதுரை, அம்மா பேர் லீலாவதி. நான் நடந்து முடிந்த காவலர் தேர்வுல எழுத்து தேர்வுல 70க்கு 64 மதிப்பெண்ணும், உடற்தகுதி தேர்வுல 24க்கு 24 மதிப்பெண்ணும் எடுத்திருந்தேன். மொத்தமா 100க்கு 88 மதிப்பெண் எடுத்து ஆர்ம்ட் ரிசர்வ் போலீஸ்ல இப்ப செலக்ட் ஆயிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல ட்ரைனிங் போக இருக்கேன். என்னோட அப்பாவுக்கு நான் போலீஸ் ஆகணும்னு ரொம்ப ஆசை. என்னோட அம்மாவுக்கு நான் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிடணும். அவங்களோட ஆசைய என்னோட ஆசையா எடுத்துக்கிட்டேன். நான் 2020 நடந்த போலீஸ் எக்ஸாம் எழுதியிருந்தேன். அப்போ 80க்கு 53 மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். அப்போ பிசிக்கல் வருமா வராதான்னு டவுட் இருந்து, அப்போதான் நான் சொத்தவள ப்ரீ கோச்சிங் சென்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்றேன். அப்போ திலீபன் சாரை பார்த்து பேசினேன், சார் இப்படி 53 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் சார். அதனால சார் தெளிவா சொன்னாங்க, தம்பி உனக்கு ஒருவேளை தான் பிசிக்கல் வந்தா வரும், அப்படி வந்தாலுமே ஓவரால் கண்டிப்பா வராதுடா அப்படின்னு சொன்னாங்க. நானும் பிசிக்கல் பண்றேன் சார் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். சார் சொன்ன மாதிரி எனக்கு ரிட்டர்ன் எக்ஸாம் ரிசல்ட்லயே என்னோட பேர் வரல, 54 மார்க்குக்கு தான் வந்திருந்து. அப்போ நான் என்ன தப்பு பண்ணேங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ரிட்டர்ன் எக்ஸாம்லயே நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுது. நான் சார்கிட்ட சொல்லியிருந்தேன், சார் அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு தகவல் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் வீட்டோட கஷ்டத்தினால வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன், வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 1 இயர் ஆகிறதுக்கு முன்னாடி சார் ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, சார் இப்படி அடுத்தது கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்டா வந்து ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு. அதனால நானும் அந்த மெசேஜ் பார்த்த உடனே வீட்டில் போய் சொன்னேன், சார் இப்படி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, நான் போய் ஜாயின் பண்ணி படிக்கிறேன், வேலைக்கு போய் படிக்கிறது கஷ்டமா இருக்கும், நான் அதனால வேலைக்கு போகாம இனி படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். வீட்லயுமே எந்த ஒரு எதிர்ப்புமே தெரிவிக்கல, நீ போய் படி, படிக்கிற வேலையை மட்டுமே பாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்புறம் கரெக்டாக 2021 டிசம்பர் 14 நாள் இங்கே வந்து சொத்தவள ஃப்ரீ கோச்சிங் சென்டரில் வந்து அட்மிஷன் போட்டேன். அடுத்த நாள் டிசம்பர் 15 2021 நான் ரிட்டர்ன் எக்ஸாம் படிக்கிறதுக்காண்டி சொத்தவள ஃப்ரீ கோச்சிங் சென்டரில் வந்து ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணோடனே கிளாஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஈஸியாகவே போயிட்டு இருந்தது. கிளாஸ் கரெக்டாக 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஷார்ப்பாக 6 மணிக்கு வந்தாலுமே சாரு நமக்கு முன்னாடியே கிளாஸ்ல இருப்பாங்க, கிளாஸ் எடுக்கிறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டே எங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்னும் ஆர்வத்தை தூண்டிச்சு. அப்படியே படிச்சுட்டு இருந்தோம். போக போக சப்ஜெக்ட் கூட கூட கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறது மாதிரி இருந்து, அப்போ அண்ணே கிளாஸ் எடுக்கிறதையும் தள்ளி கிளாஸில் மோட்டிவேஷன் ஸ்பீச்சும் கொடுப்பாங்க. சார் சொன்ன ஒரு விஷயம் மட்டும் மைண்டுக்குள்ளேயே நின்று, என்னன்னா டுடே இஸ் டிஃபிகல்ட், டுமாரோ இஸ் மச் மோர் டிஃபிகல்ட், பட் தி டே ஆஃப்டர் டுமாரோ இஸ் பியூட்டிஃபுல், மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் டை டுமாரோ ஈவினிங் இட்செல்ஃப். அது என்னன்னா இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், நாளைக்கு அதை விட கஷ்டமா இருக்கும், அந்த 2 நாளையும் பொறுத்துட்டு இருக்கவங்க தான் அடுத்த நாள் அழகா இருக்கக்கூடிய ஒரு நாளை பார்க்க முடியும். ஆனா நிறைய பேர் என்னன்னா நாளைக்கு ஈவினிங்கே அந்த இதை முடியாதுன்னு சொல்லி போயிடுவாங்க. அதுதான் அதோட மீனிங். நான் வந்து நாளைக்கு முடியாதுன்னு சொல்லி போயிடவங்களா இருக்கக்கூடாது, அதுக்கு அடுத்த நாள் இருக்கக்கூடிய அழகான நாளை பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதுக்காண்டியே முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு படிச்சுட்டு இருந்தேன். அதோட வெளிப்பாடாட்டு ரிட்டன் எக்ஸாம்ல 70க்கு 64 மதிப்பெண் எடுத்திருந்தேன். ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்ச உடனே அடுத்த நாளே பிசிக்கலுக்கான ப்ரிப்பரேஷனை சார் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லீவ் எதுவுமே தரல. அடுத்த நாள் நாங்க குவாலிஃபிகேஷன் ரன்னிங் தான் ஃபர்ஸ்ட். நாங்க அதை படிக்கும் போதே நாங்க வாரத்துக்கு 1 டைம் எங்களுக்கு பிசிக்கல் இருந்தது. அதனால அந்த குவாலிஃபிகேஷன் ரன்னிங் எங்களுக்கு கஷ்டமாட்டே தெரியல, எல்லாருமே ஈஸியா முடிச்சிட்டோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் 400 ஈவெண்ட், அது நான் எப்பவுமே இங்க ஒரு 67-68 செகண்ட்ல ஓடிட்டு இருந்தேன். அங்க தருவை மைதானத்துல பிசிக்கல் போகும்போது அங்க 66 செகண்ட்ஸ்லயே முடிச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அதுல டபுள் ஸ்டார் எடுத்துட்டேன். அடுத்த ஈவெண்ட் வந்து லாங் ஜம்ப். லாங் ஜம்ப் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஈவெண்ட், நான் எப்போ விட்டாலுமே டபுள் ஸ்டார் போட வேண்டிய ஈவெண்ட். ஆனா அந்த ஒரு ஈவெண்ட்டுமே அங்க பிசிக்கல் டைம்ல வந்து நான் என்னால கரெக்டா பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ஜம்ப் பண்ணேன் 4:10 ஒரு ஸ்டாரு. 2nd ஜம்ப் பண்ணும்போது 4.5 தாண்டி ஜம்ப் பண்ணிட்டேன், ஆனா அது ஃபவுல் ஆயிடுச்சு. 3rd ஜம்ப் பண்ணும்போது ரொம்ப ப்ரெஷரா இருந்து, இந்த ஜம்ப் பண்ணலன்னா வேலை இல்லைங்கிறது ரொம்ப தெளிவாகவே எனக்கு தெரியும். ஆனா அந்த 3rd ஜம்புங்கிறபோது என்னோட அந்த டைம்ல என்னால ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியல. அப்போ என்னோட பிசிக்கல் பண்ண வந்திருந்த இதே சென்று என்னோட ஃப்ரெண்டு மரியசாமி அண்ணன், அவங்க வந்து நீ எப்பவுமே சாடுறதானடா, ஈஸியா சாடிடுவ, ப்ரெஷர் ஆகாத, நிதானமா இரு அந்த மாதிரி சொன்னாங்க. என்ன நிதானப்படுத்தி நான் 3rd ஜம்ப் சாடினேன், 4.75 சாடினேன், டபுள் ஸ்டாரு. அந்த ஒரு நிகழ்வை லைஃப்ல மறக்க முடியாது. அடுத்த ஈவெண்ட் வந்து ரோக் கிளைம்பிங். ரோக் கிளைம்பிங் வந்து நான் கொஞ்சம் வீக்காக தான் இருந்தேன், அதுக்காண்டி நிறைய ஒர்க் அவுட் தந்திருந்தாங்க அண்ணே.
கரெக்டா பிசிக்கல் போவதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடிதான் அந்த ரோப் கிளைம்பிங்க நான் டபுள் ஸ்டார் போட்டு முடிச்சேன். அப்போ கரெக்டா பிசிக்கல் போகிறதுக்கு 1 வாரம் இருக்கிறதுக்கு முன்னாடி கயிறு ஏறும்போது கரெக்டா டபுள் ஸ்டார்ல இருந்து என்னோட ஒரு கை வந்து கிரிப்பு விட்டுடுச்சு. அப்போ நான் கீழே வந்து விழுறது மாதிரி இருந்து அப்போ கரெக்டா அண்ணன் வந்து ரோப் ஏற விட்டாலே கீழே அண்ணன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டா பேலன்ஸ் பண்ணி பிடிச்சிட்டாங்க. இல்லாட்டா கால் இன்ஜுரி கூட ஆயிருக்கலாம். அடுத்த வாரத்துல நான் பிசிக்கல் பண்ணாம கூட போயிருக்கலாம். அந்த ஒரு டைம்ல அண்ணன் பண்ண ஹெல்ப்ப மறக்கவே முடியாது. நாங்க இந்த பிசிக்கல்ல 24 போறதுக்கு முழுமையான காரணமே பிசிக்கலுக்கு நாங்க 1 வாரத்துக்கு முன்னாடி அந்த கிரவுண்டுக்கு போய் பிராக்டிஸ் பண்ணியிருந்தோம். கரெக்டா தூத்துக்குடிக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே போய் அந்த கிரவுண்டு எப்படி எப்படி இருக்கும் அதெல்லாம் பார்த்து அந்த கிரவுண்டோட பயத்தை எல்லாத்தையுமே போக்கி விட்டாங்க. அது பிசிக்கல் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. இதனாலயே அவங்க போன எல்லாருமே மேக்சிமம் 24 எங்க சென்டர்ல எல்லாருமே போட்டாங்க. அது பிசிக்கல் டைம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இப்படி பிசிக்கலை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மெடிக்கலும் எல்லாருக்குமே கரெக்டா தான் இருந்தது. அதனால எந்த ஒரு பிரச்சனை இல்லை, எந்த ஒரு பிரச்சனையுமே வரல. அந்த மெடிக்கலுமே எங்களை தனியா விடலான்னு நாங்க போயிருக்கும் போது காலையிலேயே எங்க கூடாலேயே வந்துட்டாங்க. ஜிஹெச்சு வந்து எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே கம்ப்ளீட் பண்ணது வரைக்கும் எங்க கூடால இருந்து அதெல்லாம் பார்த்து சைன் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எங்க கூடால வந்தாங்க. அவ்வளவுக்கு ஈடுபாடு இருந்தாங்க, அவ்வளவுக்கு கஷ்டப்பட்டு எங்க வேலை பண்ண வச்சாங்க. அந்த நன்றி எப்பவுமே மறக்க மாட்டோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தனாலதான் இவ்வளவு ஒரு ஸ்கோர் பண்ணி இப்போ என்னால ஒரு போலீஸ் அந்த ஒரு நிலையை அடைய முடிஞ்சிருக்கு. அதுக்கு ஹெல்ப் பண்ண TNUSRB ஃப்ரீ கோச்சிங் சென்டர், SN திலீபன், ரிசர்வ் போலீஸ், அவங்க, PFCC ஃபேமிலி, என்னோட பேரண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.